அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே இன்னொரு இறை செய்தியோடு அரிமளம் கனவின் புனித சூசையப்பர் திருத்தலத்திலிருந்து தேவ செய்தி உங்களுக்கு கொண்டு வருவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் தேவ பிள்ளைகளே இன்று ஜூன் பதினேழு வியாழக்கிழமை ஆண்டவர் தனது மனைப்புழுவின் தொடர்ச்சியிலே நம் சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார் ஜபத்தினுடைய சாராம்சத்தை சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த இயேசு சாமி கற்றுக் கொடுத்த ஜபத்தில் அவர் தந்தையான கடவுளை அப்பா என்று அழைக்க சொல்கிறார் ஒரு விண்ணப்பத்தை கூட எனக்காக நான் ஐ என்ற வார்த்தையை எனக்கு என்ற வார்த்தையை இல்லாமல் எல்லாவற்றையும் நமக்காக ஜபிக்கும்படி மற்றவர்களுக்காக எல்லோரோடும் இணைந்து ஒரு குடும்பமாக ஜெபிக்கும்படி தந்தை கடவுளோடு நமக்குள்ள உறவு பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் உரிய உறவு என்றதை வெளிப்படுத்துகிறார் இன்னும் ஒரு மேலான உண்மை ஜபங்களிலேயே மிக உன்னதமான ஜெபம் இயேசு ஆண்டவரே கற்றுக்கொடுத்த ஜெபம் ஜபம் அதில் நாம் இறை மனித உறவை பார்க்கிறோம் அப்பா மகனுக்குரிய உறவோடு நாம் ஜெபிக்க வேண்டும் அப்படிப்பட்ட உறவில் நம்முடைய ஜெப வாழ்வும் ஆன்மீக வாழ்வும் இருக்க வேண்டும் அந்த இயேசு சாமி கற்றுக் கொடுத்த ஏழு விண்ணப்பங்கள் இருக்கிறது இந்த ஏழு விண்ணப்பமும் நாம் இறைவனோடு நெருங்கிப் பழகவும் இறைவனே நமக்கு எல்லாம் என்று வாழவும் இறைவனுடைய உதவியோடே அன்றாடம் நாம் தீமைகளை வெறுத்து சோதனைகளை வென்று கடவுளோடு அருள் பெற்று வாழ முடியும் என்ற அந்த ஏழு விண்ணப்பங்களும் இருக்கிறது இந்த ஏழு விண்ணப்பங்களும் என்ன அப்பா இயேசுவோடு இயேசு அப்பா என்று அழைத்தவரை நாமும் அப்பா என்று அழைப்பது எவ்வளவு அருமையானது இன்றைய செய்திக்குள் நான் உங்களை அழைத்துச் செல்ல விரும்புகிறேன் நமது ஜபத்தில் கடவுளை அப்பா என்ற அழைக்கையில் நமது ஜபம் ஒரு உறவாகவும் கடவுளோடு பேசுவதாகவும் கடவுள் பேசுவதை கேட்பதாகவும் கடவுளை புரிந்து கொள்வதாகவும் அவரது விருப்பத்தை நிறைவேற்றுவதாகவும் நமது ஜபம் மாறுகிறது வென் வி கால் காட் ஆஸ் அவர் ஃபாதர் அவர் ப்ரேயர் பிகம்ஸ் ரிலேஷனல் வெர் வி ஸ்பீக் டு த டு ஹிம் லிஸன் டு ஹிம் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிம் அண்ட் டூ ஹிஸ் வெல் இன்றைய நச்செய்தியில் இயேசு நமது ஆன்மீக வாழ்வின் அடித்தளமான அடிநாதமான ஜபம் பற்றி போதிக்கிறார் ஜெபம் அடிப்படையில் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான இறை உறவாக உள்ளது மனிதர்களாக கடவுளை நமக்கு வெகு தொலைவில் உள்ளவராகவும் நமது வாழ்வோடு தொடர்பற்றவராகவும் பார்ப்பதுதான் நம்முடைய கற்பனையாக நம்முடைய இயல்பாக இருந்திருக்கிறது இருக்கிறது இயேசு இன்றைய நற்செய்தியில் கடவுள் நமக்கு நெருக்கமானவராகவும் தந்தை மகன் உறவுக்குள் நம்மை கொண்டு வரவும் நம்முடைய ஜப வாழ்வை ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான ஒரு உறவாக மாற்றவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் நாம் ஒவ்வொருவர் வாழ்விலும் அப்பா என்னும் நபர் அல்லது ஆளுமை மிக முக்கியமானது அப்பாவின் அருமை தெரியாதவர்களாக நாம் இருப்பதனால்தான் வானக தந்தையை நம்முடைய கடவுளை அப்பா என்று அழைப்பதில் அதனுடைய அருமையை அதனுடைய மேன்மையை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை குழந்தையாக அப்பா மீது தனது முழு நம்பிக்கையும் கொண்டுள்ள குழந்தைகளை பார்க்கிறோம் இயேசு தனது மிகவும் துயரமான துயரம் நிறைந்த வேளையிலும் தனது தந்தையின் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார் தந்தையும் அவரை ஒருபோதும் ஏமாற்றமடைய செய்யவில்லை இயேசு கடவுளை தன் தந்தை என்றே பெரும்பாலும் அழைத்தார் யோவான் பத்து முப்பதுல நானும் தந்தையும் இருக்கிறோம் என்று கூறினார் மேலும் மத்திய பதினைந்து பதினொன்று இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றிப் புகழ்கிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று தனக்கும் கடவுளுக்கும் இடையிலான தந்தை மகன் உறவை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் கெர்சமணி தோட்டத்தில் இரத்த வியர்வை வியர்க்கும் துயரிலும் கல்வாரி வரை கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றி கடவுளை தந்தையே என்று அழைக்கின்ற அன்பு மகனாக இயேசு இருந்தார் இயேசுவின் இவ்வுலக வாழ்வாக்கான ஆதாரமாக த சோர்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆன் ஏர்த் என்றால் தந்தையின் அன்பு என்று நாம் உறுதியாகச் சொல்லலாம் தந்தையோடு அவர் கொண்டிருந்த அன்பும் தந்தை அவர் மீது கொண்டிருந்த அன்பும் தான் இயேசுவின் மண்ணுலக வாழ்வுக்கான ஆதாரமாக இருந்தது இந்த தந்தை கடவுளுடனான ஐக்கிய உறவே அவரது ஜெபம் இந்த ஜெபமே மக்களுக்கு போதிக்கவும் புதுமைகள் செய்யவும் மக்களுக்காக சிலுவையில் மறிக்கவும் இயேசுவை தூண்டியது என்று சொன்னால் அது மிகையாகாது தேவப்பிள்ளைகளே நாம் கடவுளிடம் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் நமக்கும் கடவுளுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கிறது என்று தியானித்துள்ளோமா கடவுளுக்கு நமக்கம் விற்பவர் வாங்குபவர் போல ஒரு வியாபாரியிடம் சென்று தேவையானதை கேட்கின்ற ஒரு யாசகனை போல அல்லது ஒரு கஸ்டமரை போல் இருக்கிறோமா தேவைப்படும்போது கடவுளை தேடுவதும் தேவை முடிந்தவுடன் கடவுளை நமது வாழ்விலிருந்து தூக்கி எறிந்து விடுவது அல்லது கண்டுகொள்ளாமல் இருப்பதும் இன்று நம்முடைய வாழ்க்கையின் நிலையாக மாறவில்லையா உங்களையும் என்னையும் மின்னகத்தொந்தையுடன் உறவில் இணைய நமது உறவை கடவுளோடு அப்பாவோடு ஏற்படுத்தி கொள்ள அந்த உறவில் ஆளப்பட இயேசு அழைப்பு விடுக்கிறார் விண்ணொலையில் இருக்கிற தந்தையே என்னும் இயேசு சாமி கற்றுத்தந்த ஜெபத்தின் முதல் அடியே கடவுளை நமக்கு மிகவும் நெருக்கமான அப்பாவாக உணர செய்கிறது கடவுளை நெருக்கமானவராக பிரியமானவராக நம்மை நன்கறிந்தவராக நாம் எவ்வளவு தான் பாவிகளாக இருந்தாலும் நம்மை ஒருபோதும் கைவிடாதவராக புறக்கணிக்காதவராக தண்டிக்கிறவராக இருப்பதாக இயேசு வெளிப்படுத்தவில்லை மாறாக மாறாத அன்பு கொண்ட தந்தையாக தகப்பனாக தந்தை கடவுளை நமக்கு இயேசு வெளிப்படுத்தியுள்ளார் யோவான் ஒன்று பன்னிரெண்டில் நாம் அழகாக வாசிக்கிறோம் இயேசுவினம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கடவுள் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே இயேசு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இருக்கிற தந்தையே என்ற ஜபம் எல்லா நேரத்திற்கும் எல்லா காலத்திற்கும் ஏற்ற ஜபமாகும் எல்லா சூழ்நிலைக்கும் எல்லா மக்களுக்குமான ஜபமாகும் இயேசுவின் வாயிலிருந்து வரும் இந்த ஜபமே ஜபங்களிலெல்லாம் சிறந்த ஜெபம் த பெஸ்ட் பிரேயர் ஆஃப் ஆல் ப்ரேயர்ஸ் என்று அவர் ஃபாதர் ப்ரேயரை நாம் சொல்ல முடியும் இந்த ஜெபம் தந்தையே என்றல்ல எங்கள் விண்ணகத் தந்தையே என்று தொடங்குகிறது இது நாம் தனியாக நமக்காக சுயநலமாக ஜபிக்க கூடாது என்பதை அடிக்கோட்டுட்டு காட்டுகிறது பிறருடன் இணைந்து பிறருக்காக அனைவருக்காக ஒரு குடும்பமாக ஜெபிக்க வேண்டும் ஏனெனில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் மறையுடல் என்னும் ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்கள் நம் தந்தை கடவுளின் குடும்பத்து பிள்ளைகள் நாம் வெறுமனே கடவுளின் படைப்புகளோ அல்லது அடிமைகளோ அல்ல கடவுளின் சாயலிலும் பாவனையிலும் படைக்கப்பட்ட அவரது பிரியமான குழந்தைகள் இதை குறித்து புனித பவுலடியார் ரோமர் கடிதத்தில் கடிதத்துல எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் சொல்கிறார் திருமுழுக்கு வழியாக நீங்கள் அச்சத்துக்குரிய உள்ளாகும் மனப்பான்மையை பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள் என்கிறார் இயேசு தனது ஜெபத்தில் தந்தை கடவுளை நமது தந்தையாக கருதி முழு நம்பிக்கையுடன் ஏழு விண்ணப்பங்களை கேட்கவும் இந்த விண்ணப்பங்கள் நம்மை விசுவாசத்தில் உறுதிபட செய்து நம்முடைய விசுவாசத்தில் ஆழ்ந்த கடவுள் மீதான நம்பிக்கையில் நம்மை நிரம்பச் செய்து நம்மில் நம்மை அன்பில் பற்றியறியச் செய்யும் ஆற்றல் உடையதாக இருப்பதாக கூறுகிறார் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தில் ஏழு விண்ணப்பங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த ஏழு விண்ணப்பங்களையும் நாம் ஆழமாக உணர்ந்ததுண்டா சிறு வயதிலிருந்து மனப்பாடமாக இந்த ஜபத்தை சொல்ல கற்றுக்கொண்டிருக்கிறோமே இந்த ஜெபத்தை அன்றாடம் ஜெபிப்பதுண்டா இதில் அடங்கியிருக்கிற ஏழு விண்ணப்பங்களையும் பார்ப்போம் திருமுழுக்கு ஒன்று திருமுழுக்கு வழியாக கடவுளின் நாமத்தை தாங்கியுள்ள நம்மை புனிதப்படுத்தும்படி கடவுளை வேண்டுவது ரெண்டு கடவுளின் அரசாட்சியையும் அவருடைய நம்மீதான அதிகாரத்தையும் ஏற்று நமது அனைத்து விண்ணப்பங்களையும் அவரிடம் ஒப்படைப்பது நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய திட்டங்களை எல்லாம் கடவுளிடம் ஒப்படைத்து விடுவது மூன்று வி டிபெண்ட் டோட்டலி ஆன் காட் நாம் கடவுளை முற்றிலுமாக சார்ந்திருக்கிறோம் அவரையே நாம் எல்லாவற்றுக்கும் எதிர்பார்த்திருக்கிறோம் நமது விண்ணகம் நோக்கிய பயணத்திற்கு தேவையான விண்ணக ஊட்டச்சத்தை வழங்க அவரிடம் அன்றாடம் வேண்டுவது நாலு நமது அயலார் மட்டில் மிகுந்த இறக்கமுடையவர்களாக இருக்க தேவையான அருளை வழங்க வேண்டி நமக்கு எதிராக பாவம் செய்வர்களை மன்னிக்கிறோம் என்ற நிபந்தனையுடன் கடவுள் நம்மை மன்னிக்கும்படி ஜெபிப்பது ஐந்து நமது தந்தைக்கு முன் நமது பலவீனங்கள் இயலாமைகளை ஏற்றுக்கொள்வது ஆறு கடவுளுடைய உதவி இல்லை என்றால் பாவத்தில் நாம் மீண்டும் மீண்டும் விழுவோம் ஏனெனில் நாம் பலவீனமானவர்கள் என்பதை தாழ்மையுடன் ஏற்று சோதனைகளில் விளவிடாமல் நம்மை காக்கும்படி நாம் தீமைகளை எதிர்த்து வாழ அருளை கேட்பது ஏழு இறுதியாக கடவுள் நம்மை தீமையிலிருந்து பாதுகாக்க வேண்டுவது நமது முதல் ஆதி பெற்றோரை பாவத்தில் வீழ்த்திய சாத்தானிடமிருந்து நம்மை பாதுகாக்கும்படி மன்றாடுவது தீயவனுக்கு முன் நம்மால் நிற்க முடியாது ஆனால் கடவுளுக்கு முன் தீயவனால் நிற்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இயேசுசாமி கற்றுத்தந்த ஜெபத்தை நம்முடைய அன்றாடம் தியானமாக்குவோம் நமது வானகத்தந்தையை நோக்கி ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கிற தந்தையே என்ற ஜெபமே நம் இதய ஜெபமாக மாறட்டும் நம்முடைய வாணக தந்தையை ஒரு குழந்தையைப் போல அணுகிச் செல்ல அவர் மீது முழு நம்பிக்கை கொண்ட ஒரு சிறு குழந்தையைப் போல அப்பாவை நாம் பற்றி கொண்டு அவரிடம் முருக்கமாக ஜெபிப்போமா எங்கள் வாணக தந்தையே ஏசு தந்தையே என்றபோது கனிந்துருகி அவருக்காக எல்லா உதவியும் செய்திர அவருடைய திருமுழுக்கில் இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சொன்னீரே உம்முடைய அன்பார்ந்த மகனாக மகளாக உம்மை நோக்கி ஏறெடுக்கிறோம் எங்கள் பிதாவே அற்புத குழந்தை இயேசுவாக உன் திருமகனை நினைவுகூரும் இந்த வியாழக்கிழமை தேவ தேவப்பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவர்கள் படுகின்ற துயரத்தில் தங்கள் உறவுகளை இழந்து தங்களுடைய உடைமைகளை இழந்து தங்கள் வேலைகளை இழந்து பிள்ளைகளுடைய படிப்பு நாசமாகி பள்ளிகள் கல்லூரிகள் மூடப்பட்டு எல்லா விதத்திலும் வேதனைப்படுகிற உம் தேவ பிள்ளைகள் உம்மை நோக்கி ஏறெடுக்கிறார்கள் எங்களுக்கு உதவி யாரிடமிருந்து வரும் என்று ஏக்கத்தோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு உமை நம்புகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தோடு செவிமடுக்கிறீர் எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவன் சாதாரண தந்தையர்களே பிள்ளைகளுக்கு வேண்டியதையெல்லாம் செய்வார் என்றால் நீர் எங்கள் வானகத் தந்தை உம்முடைய திருமகனையே எங்களுக்காக கொடுத்தவர் எங்களுடைய விண்ணப்பங்களை கொடுப்பீர் என்ற உறுதியான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கவும் நீர் எங்கள் சார்பாக எப்பொழுதும் இருக்கிறீர் எங்களை கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வரவும் இந்த உம்முடைய திருமகன் கற்றுக் கொடுத்த ஜபங்களின் உச்சமாகிய மிகச்சிறந்த ஜப ஜபமாகிய விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை உன் பிள்ளைகள் ஏறெடுக்கும் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட அவர்கள் குணம் பெற அவர்கள் திருப்தி அடைய உறவுகளை இழந்திருக்கிற குடும்பங்கள் ஆறுதல் பெற ஆற்றல் பெற எல்லா விதத்திலும் நீர் எங்களுக்கு தீர்வாகவும் எங்களுக்கு நீரே தொடக்கமும் முடிவுமாக முதலும் முடிவுமாக எல்லாமுமாக இருக்கிற தேவன் நீர் என்பதை உணர்ந்து எங்கள் பாதுகாவலர் கனவின் புனித சூசையப்பர் வழியாக இரக்கமுள்ள உம்முடைய இரக்கத்தை வேண்டி இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பிதாவே